வேற லெவல் மேட்ச் ப்ரோ. ஃபைனல் அந்த ரெண்டு பால் இருக்கு பார்த்தீங்களா, நான் ஃபோனையே உடைக்க போயிட்டேன். அந்த மாதிரி ஒரு மேட்ச்சு உண்மையில தான் சொல்றேன். ஃபோனு ஆல்ரெடி வீட்டு ஒரு பீர் வச்சுனா அதையும் உடச்சிட்டேன் ராய்டு அவுட் ஆகும் போதே. நீங்கள் ஸ்கோரு கேட்டவன மட்டும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஸ்கோரு கேட்டவன தான் எனக்கு அடுத்த வேலை சோறு இருக்குமா இல்லையானே ஆயிடுச்சு. ஏன்னா தட்டுப்புட்டு சாமான்லாம் போட்டு உடைக்கிறாங்க, ஐயோ ஸ்கோர் இப்படி போகுது அப்படி போகுது, என்ன பண்ணுவேன் நாளைக்கு, நான் எதிர்பார்க்குறேன் டே நாளைக்கு சோறு இல்லைடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன். ஆனாலும் பரவாயில்ல, என் தலைவன் அவுட் ஆகிறா ஸ்கோர் இப்படி போகுது உனக்கு சோறு முக்கியமா அப்படின்னு கேட்குறேன். வரலாம் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, போனதே தெரியல கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி நிறைய பேர் அழுதுகிட்டு இருந்தாங்க, எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா தோத்துருவாங்களோ ஐயோ அச்சோச்சோ ஒரு மாதிரி மண்டை காஞ்சி மெண்டல் ஆகிட்டோம் மெண்டலாய் கிருக்காய் என்னடாண்டு. அவன் கடைசி பால் ஃபுல்லாக யாக்கராக போட்டுக்கிட்டு இருக்கான், தூவே திணற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை ஜடஜாலனா மானம் கப்பலே இருக்கும் ப்ரோ. அதாவது எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த லாஸ்ட் ஒரு த்ரீ பால்ஸில் தோனி வந்து தலையை இப்படி கீழே தொங்க போடும்போது முடிஞ்சு அவ்வளோதான், உலகமே அழிஞ்சிச்சு நினச்சோம். ஆனால் வந்தார் பாருங்க ஜடேஜா, அச்சாம் பாருங்க சிக்ஸு, இன்னும் கண்ணுக்குள்ளே ஜடேஜா அப்போ ஓட ஆரம்பிச்சு இன்னும் ஓடிட்டே இருக்கான். அந்த சிக்ஸ் அடிச்சது சத்தியமாக சொல்கிறேன், எப்படி அடிச்சான் ஏது அடிச்சான் எல்லா பாலும் யாக்கர் பால் தான், அந்த தூபி அதுக்கு முன்னா தடவறான் அந்த பால் அடிச்சு சிக்ஸு. தலை தோனிக்கு இதுக்கு மேலே வேறு மாதிரி பண்ண முடியாது தலை, சத்தியமாக இந்த மாதிரி டீம் வச்சுட்டு இதெல்லாம் தோனிக்கு வந்து நம்ம எவ்வளோ மேட்ச் பார்த்துருக்கோம், ஆனால் ஒரு கடைசி அவரோட கடைசி டைமில் இந்த மாதிரி மேட்ச் பார்க்கறதுலாம் நம்ம பார்க்க கொடுத்து வச்சிருக்கோம். ஆக்சுவலாக உண்மை அதுதான் வேற மாதிரி மேட்ச், ஆனால் சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படிலாம் இந்த மாதிரி மேட்ச் போகும்ட்டு. லாஸ்ட்டு பால் அதுவும் வந்துட்டு அந்த நாலாவது நாலு ரன் ஒரு பாலில் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் கம்பேக்னா, வேற மாதிரி கம்பேக் கொடுத்துட்டாங்க. அதுக்கு தான் ப்ரோ இந்த மேட்ச்சில் அவர் வச்சுருக்காப்புல எல்லாத்துக்கும் பாருங்கள் நானும் விளாடுவேன் அப்படின்னு வச்சுருக்காப்புல, அது சொன்னதுக்காகவே இவர் விளாண்டுருக்காப்புல, கடைசி சொல்லிட்டாப்புல சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கெலாம் தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காப்புல, அதுதான் மனுஷத்தனம். ஒரே ஒரு நம்ம பாராட்டணும், ஒரே ஒரு ஒரு ஃபால்ட் மட்டும் தோனி மட்டும் டக் அவுட் ஆகிட்டார், அது ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. ஏன்னா அவர் அவர் நின்று அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை எத்தனை மேட்ச் விளாண்டு ரெண்டு விக்கெட்டு பார்த்தியா, எவ்வளோ கேட்ச் விட்டுக்கிட்டு தீபக் சார்லாம் முதல்ல கேட்ச் விட்டுக்கிட்டு இருந்தான். டைம் 2 PM ப்ரோ நைட்டு, சரியான மேட்ச். ஆக்சுவலாக சொல்ல போனால் எக்ஸ்பெக்டே பண்ணல, சுத்தமாக வந்து ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு ஒரு இன்ச் கூட லைக் 15 ஓவர் எப்போ 171 அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஓப்பனர் செம்மையாக ஸ்டாண்ட் பண்ணாங்க, ஓகே கொஞ்சம் நல்லா ஹோப் இருக்குது அப்படின்ட்டு. நடுவில் பார்த்தா எங்கால் தூபே வேறு லெவலில் இருந்து 20 பால் சாப்பிட்டோன்னே ஐயோ ஐயோ போச்சுரா அப்படின்ற மாதிரி. ப்ரோ எங்கள் மேட்ச் பார்த்தீங்களா? ஆ ஆமாம் ப்ரோ, செம்ம மேட்ச் ப்ரோ, சீரியஸாக நல்லா லிட்டரலாக அழுதுட்டேன். லாஸ்ட்டு ஒரு 4 பால்ஸ்லாம் ரிமைனிங் இருக்கும்போது சத்தியமாக அழுதுட்டேன், கேட்சை விட்டேன். அது யார் கேட்ச்? கில்லு கேட்சை விட்டேன். ஆமாம், நிறையா கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க நிறையா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு ஓவர்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு கதை, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் அந்த கமெண்ட்ரியில் இருக்கவங்களாம் ரொம்ப ப்ரெஷர் ஆக்கி விட்டாங்க, ஐயோ முடிஞ்சு 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 அவ்வளோதான் அவ்வளோதான். லாஸ்ட்டுக்காக பார்த்தா நம்ம நெஞ்சு வழியே வந்துடும் போல, இல்லாத நெஞ்சு வழி எல்லா வியாதியும் வந்துடும் போல, அவையும் போட்டு கிறுக்காக்கிக்கிட்டு இருக்காங்க போட்டு. நிஜமாக தான் ராய்டு அவுட் ஆகும்போது அந்த பீரையும் வச்சுட்டேன் ப்ரோ, நான் இம்பார்டன்ஸ் குரூப்லாம் ஸ்டேட்டஸே போட்டேன் ப்ரோ, நான் இது சிஎஸ்கே லூஸ் த மேட்ச் அப்படின்னு சொல்லி போட்டேன் ப்ரோ. ஆனால் லாஸ்ட் 3 பாலில் தான் என்ன பண்ணுறது ஒரே கூஸ் மாதிரி, ஒன்னே ஃபோன் பண்ணி ஏன்னா சிஎஸ்கே டீஷர்ட் போட்டு வெளில நான் போகலாம் நான் வாங்க நான் பிரியாணி சாப்பிட நான் என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். விசிலோட வரும்போதெல்லாம் விசில் தான் விசில் சவுண்ட். இந்த விசில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் சேப்பாக்கு போகும்போது எல்எஸ்ஜி கூட சென்னை ஆடிச்சு சேப்பாக்கில், ஓகேவா? அந்த அப்போ எங்களுக்கு கொடுத்த விசில், இன்னைக்கு நாங்கள் ஃபைனல் ஜெயிச்சிருக்கோம் அப்போ வரைக்கும் எங்கள் கூடவே இருக்கிற ஒரு விசில் இது உண்மையிலே. அப்போதுலேருந்து நாங்கள் மிஸ்ஸே பண்ணல. ஆக்சுவலாக என் பைக்கு எங்கே இருக்கு, என் பைக்கு கூட நான் வச்சுருப்பேன். ஆ அதான் லைக் அந்த ஃபேர்வெலோட லாஸ்ட் ஒழுங்கான ஃபேர்வெல் இதுதான் அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி போவோன்ட்டேன்னா. அதுக்கு முன்ன பால் வரைக்கும் அப்படியே அழுகிற மாதிரி போயிருச்சு எல்லாருக்குமே, ஆனால் அந்த லாஸ்ட் பால் செஞ்சுட்டாங்க. ஆக்சுவலாக ஜடேஜாவை பாராட்டி ஆகணும், ஆக்சுவலாக நம்பவே முடியல அவரோட இது இல்லாமல் இவ்வளோ தூரம் வரணும் அதெல்லாம் வந்து யாராலையும் முடியாது. ஆக்சுவலாக அது இருக்கணும், ஏன்னா எல்லா டீமுக்கும் ஒரு கேப்டன்சின்னு இருக்குது. அதனால் இந்த டீமுக்கு அவர் ஒரு கேப்டன்சி, அவர் எல்லா சீசனும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், இந்த சீசனும் பண்ணார், அவரால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்தாரு. கமெண்ட் கொடுக்குறவங்க தான் அவங்க போட்டு மெண்டல் ஆக்கி ஐயோ அப்பா முடியுமா முடியாதா. அதுதான் ப்ரோ என்னன்னா, அதான் ஒரு மீம் பார்த்தேன், இது சிலபஸ் வந்து கில்லுக்கு வந்து படிச்சுட்டு வந்துட்டாங்க, அவன் பார்த்தா சுதர்சன் வந்துட்டு சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ், கொஸ்டினை வந்துட்டு சாய்ஸில் விட முடியல, அது ரொம்ப பஞ்சாயத்து ஆகி போச்சு. அவன் இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிருக்கும் நம்ம பசங்களுக்கு ஈஸியாகிருக்கும். ஆக்சுவலாக இப்போ ஜடேஜா மைண்டில் தான் ஓடும் இல்லை, என்ன தானே அவுட்டிட்டு வர சொன்னீங்க நாயங்களா, இப்போ நான் தானே கப்பச்சன்னுவான்ல கன்ஃபார்ம் சொல்லுவான். இது கேவலம் கூட திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கேவலம் கூட கழுவ வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதான் தோன்றிருக்கும்ல, இப்போ நம்ம சிஎஸ்கே மேட்ச்லாம் போகும்போது தோனி தோனி கத்தனுங்க ஜடேஜானோடனே பண்ணானுங்கள அந்த மாதிரி தான். ஸோ யா எனக்கு நான் தூபே தான் ஸ்ட்ரைக் ஆட கூட நினச்சேன் லாஸ்ட் ஒரு மேலே 15 ரன்ஸ்னால் நான் வந்து 2018 நான் வந்து ஆக்சுவலாக 2007 அப்போ 2008 நான் பார்த்து சேப்பாக்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன்.
ஜட்டு வந்து நம்மளுக்கு இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் ஆட்டு சேப்பாக்கில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கேகேஆர் கூட ஒரு மேட்ச் ஆடுவார், லாஸ்ட் ஓவர் 18 ரன்ஸ் அடிக்கணும், வினய்குமார் ஓவர் ஒரு மேட்ச் அடிப்பார். அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரசில் கிஸ்லாம் செம்மடி அடிப்பாங்க, 200 ரன் டார்கெட் 218 ரன் டார்கெட் சம்திங் இருக்கும். ஆனால் அந்த ஒரு ஓவர் 18 ரன் இருக்கும் போது எம்சி அந்த எம்சியை என்ன சிதம்பரம் அந்த போர்டு இருக்கும் பாருங்கள், அதில் லாஸ்ட் பால் சிக்ஸை அடிச்சு முடிப்பார், ஒரு மேட்ச் முடிப்பார். எனக்கு ஆ ஜட்டு மேலேருந்து அந்த டெப்த்து டோனி ஜட்டுனு ரன்னிங் பெட்வீன் தி விக்கெட் ஓகே எல்லாமே ஓகே. ஐயோ ஐயோ தலைவனை பற்றி சொல்லுவான் இப்போ மெரட்டி விட்டாப்பில் பார்த்து 0.12 ஆமாம் 0.12 செகண்ட்ஸில் வந்துட்டு அடிச்சு விட்டாப்பில் அவ்வளோதான் ப்ரோ. அந்த செகண்டே நம்ம ஜெயிச்சிருக்கோம். என்ன ஒன்று இவங்க தான் ப்ரோ மெண்டல் ஆகிட்டாங்க, கடைசி மாத்திரை தேர்ற அளவுக்கு ஆகிட்டாங்க, தலைவலி மாத்திரை தேர்ற அளவுக்கு ஆகிட்டாங்க. ஐயோ மழை வந்து என்னடா அது கசகசன்ட்டே இருக்கு. ஆமாம் படுத்துட்டேன், நானும் படுத்துட்டேன், நாளைக்கு வேலைக்கு வேறு போகணும் அப்படின்ட்டு படுத்துட்டேன். அப்புறமா மேட்ச் ஆரம்பிச்சிருச்சுன்னு கியா கியா எனக்கு கத்திக்கிட்டே இருக்காங்க காதுகிட்ட வந்து. சரி ரைட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு எழுந்திரிச்சு பார்த்துட்டு இருந்தோம் டபக்குன்னு ரைட்டு. ஓரளவு ஸ்கோரை பார்த்தோன்னே ப்ரோ அது இல்லை ப்ரோ 15 ஓவருக்கு இந்த ரன் அடிக்கணுமான போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அடிச்சிருவான் எல்லாம் மாட்டேன், அதுவும் இல்லாமல் மழை பெஞ்சால் பிச்சு எப்படி மாறும்னே தெரியாது. அது ஒரு பெரிய சங்கட்டமாகி போச்சு, ஒரு மாதிரி சங்கட்டமாகி என்னடா ஜெயிச்சிருவான் எல்லாம் மாட்டேன். கடைசி அது மோஹித் சர்மாவும் சொல்ல முடியாது செம்மையாக போட்டாப்புல. அதுதான் ப்ரோ அதான் சொன்னேன்ல, நாங்கள் மெடிக்கல் ஷாப் தான் தேடிட்டு இருந்தோம், இப்போ டீ கடை தேடி வந்திருக்கோம், அவ்வளோதான் ஒன்றும் பஞ்சம் இல்லைன்னா டீ கடைக்கு வந்தோம் இல்லைன்னா மெடிக்கல் ஷாப் தான் போயிருப்போம். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க, ப்ரெஷர் ஆக்கிட்டாங்க. செம்மையாக இருக்குது ப்ரோ, போனாங்க நிம்மதியாக நமக்கு 1000 இதுவும் இருக்கும் டிப்ரெஷன் அது இதுன்னு இருக்கும், இது ஒரு ஆறுதலாக இருக்கும். தலைவன் ஐயோ கடைசி போகிற நேரத்தில் தலைவன்கிட்ட கப்பு இருக்குது, போகிறாருன்னு நான் ஷோராக சொல்ல, போகிற நேரத்தில் ஒரு கப்பு ஜம்முன் அது போதும், அது போதும் நம்ம அப்படியே நிம்மதியாக தூங்கிடும். ஆமாம் மற்ற டீம்ஸுக்கெலாம் கடைசியாக வந்தார் விநாயக் மாதேவ் அப்படியே போயிட்டாப்ல, அந்த அவங்க தெரியும் யாருன்னு தெரியும் அப்படியே போயிட்டாயே, அது ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை, அப்படியே போகட்டும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பங்காளி கூட ஆமாம் 5-5 இது ஒரு கப்பு தான் வித்தியாசங்கள் அப்படின்ன மாதிரி நம்ம ஒரு கப்பு தான் வித்தியாசங்கள் அதுவும் வந்துருச்சு. இப்போ இது முட்டுலாம் கொடுக்க வேணாம், தூக்கியே ஊண்டிடலாம் அவங்களை, தூக்கியே ஊண்டிடலாம் அவங்களை. இல்லை ஆக்சுவலாக சொல்ல போனால் இட்ஸ் அண்டர் ப்ரெஷர், லைக் டோனியோட டக்கவுட் தாண்டி டோனியால் லைக் அவரோட ஸ்டாண்ட்ஸில் அந்த டீமை வேற லெவலில் ஜெயிக்க வச்சிருக்காரு, அது வேற மாதிரி ஒரு ஆக்சுவலாக பார்க்கணும்னா அது எப்படி இருந்ததுன்னா ஜடு வாஸ் லைக் தோனி இஸ் ஒன்லி அடாப்டட் சன் மாதிரி தான். நிறைய பேர் தோனி கேப்டன்ஸ் நிறைய பேர் ஆடிருக்காங்க, விராட் கோலி நிறைய பேர் இருந்தாலும் கூட தட் பாண்ட் தட் தே ஹேவ் தே ஹோல்ட் அதாவது நம்ம ஜடேஜாவும் சரி இவனும் சரி தே ஹோல்ட் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் தான். சத்தியமாக அது ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கும், அவங்க சொல்கிற இவர் சொல்கிறத செய்வார் பவுலிங்லேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம், வாட் எவர் தோனி சேஸ் ஜடே வில் டூ இட். ஸோ யா பக்காவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நினைக்கலாம், அதுவும் ஜடேஜாலாம் வந்தப்போ சரி ஓகே அவன் ரிவெஞ்ச் எடுத்துருவான், அவனுக்கு எடுக்கிறானுங்களே இவன் எடுத்துருவான் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல ஏதோ ஒரு வேலை காப்பாத்திட்டாரு. இந்த டீம் இவ்வளவு தான் வந்திருக்குன்னா அதுல ஒரு முக்கிய பங்கும் இருக்கு, அதனால அவரை பாராட்டி ஆகணும். ஆக்சுவலா இப்போ அவர் காமிச்சிட்டார்ல, இப்போ கடைசி மேட்ச்ல அவர் காமிச்சிட்டார்ல, இப்போ கண்டிப்பா வந்து அது இப்போ தெரிஞ்சிருக்கோம்ல எல்லாருக்கும், இப்போ புரிஞ்சிருக்கோம் எல்லாம் கடைசியில், எனக்கே அது புரிஞ்சிருச்சு கடைசியில் பார்க்கும்போது ஐயோ இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. பட் ரொம்ப வேற மாதிரி மேட்ச் சீரியஸா 170 ரன்லாம் அடிக்கிறதுக்கு வியா பேட்ஸ்மேன்ஸ் ரிசர்வ்க்கு பேட்ஸ்மேன்ஸ் இருந்தா கூட ஒரு பக்கம் பயமாவே இருந்தது அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களே. ஆனால் டேவிட் கான்வேவும் நம்ம கைக்வாடாக இருந்தது பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு கிளாஸ் செட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக கைக்வாட் கொஞ்சம் தடவும் போது நம்ம கான்வே அடிக்கிறதும், கான்வே கொஞ்சம் இலவாகும் போது நம்ம கைக்வாட் அடிக்கிறதும் அங்கேயே செட் பண்ணிட்டு ரஹானே ப்ரோ இன்னும் 50 லட்சத்துக்கு எடுத்த ஒரு பேட்ஸ்மேனு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பேட்ஸ்மேன் அப்படி ஒரு பேட்டிங்கு ஒன்றுமே இல்லை, வர பாலை நான் பிக் பண்ணுறேன் சிக்ஸ் அடிக்கிறேன், வர பாலில் பவரே அடிக்கல நான் பாட்டுக்கு வந்துடுறேன். பெஸ்ட்டு ஃபேர்வெல்லாம் தோனிக்கு மேபி அவர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்தாருனா நம்ம தோனி சொல்லலாம், அதை தவிர்த்து ராய்டு கூட நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப வேலிடான ஒரு கேமியோ ரோல் ஆடிட்டு ஈவெண்ட். ஸோ ஒரு ஃபுல் ஒரு ஃபுல் ஃபில்மெண்ட்டான ஒரு நைட் இன்னைக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக தூங்கலாம். ரொம்ப 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 ஹாப்பி, ரொம்ப 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 ஹாப்பி. இட்ஸ் வாட் வி நீட் ஃப்ரம் சிஎஸ்கேல. லாஸ்ட் ஓவரில் லேப்டாப் உட்காந்து எல்லாரும் உட்காந்துருக்கோம், இந்த இடம் செட் ஆகல செட் ஆகல அடுத்தடுத்த மாற்று அப்படின்னு இடம் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் உட்கார அதை தனியாக போய் உட்காந்து தனியாக உட்கார, லட்சக்கணக்காக உட்காந்து பார்க்குறேன் பாருங்க, அவங்க கூட இடத்த மாற்றலாம் அங்கேயே தான் வாங்க, இவங்க இடத்த மாற்றிக்கிட்டே இருக்காங்க அங்கே 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 மாற்றிக்கிட்டே. 2 ஓவர் போய் கக்குஸில் உட்காந்துட்டு வேற என்ன பண்ணுறது, வேற அங்கே போய் உட்காந்தாவது ஒரு அளவுக்கு டவர் கிடைக்கதே இல்லையோ மேட்ச் அதை ஒழுங்காக போகணும்னு பார்த்தேன், ஆனால் அங்கேயும் போகல. இப்போ சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு நாங்கள் இடம் மாறி உட்காந்தது தான் காரணம், அவ்வளோ அங்கங்கே மாறி மாறி உட்காந்ததுனால விக்கெட்டு விழுந்துச்சு. அது போக நம்மளும் ராய்டு இதெல்லாம் சிக்ஸ் அடித்தப்போ நாங்கள் மாறிக்கிட்டே தான் இருந்தோம், அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க முடிஞ்சு. அவங்க ரெண்டு பேர் மாறினாங்களா இல்லையோ நாங்கள் எல்லோரும் மாற்றி மாற்றி மாறினே இருந்தோம் இடம், அது வரைக்கும் சந்தோஷம். ஜடேஜா வேற லெவலுங்க சீரியஸாக, ஜடேஜா வந்து இல்லைனா இந்த ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்.
அந்த லாஸ்ட் பால் தான் வந்து வேற லெவல். மற்றபடி இன்னைக்கு ஆமாம் ட்ரிபியூட் இது வந்து செம்ம மாசான ஒரு கேமு, செம்ம கேமு நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் மினிட் வர அப்படியே என்ன 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 இருந்துச்சு, பர்ஃபெக்டாக விளாண்டாங்க, சூப்பராக ஜெயிச்சாச்சு. செம்ம ஹாப்பியில் தான் நாங்களே இங்கே வெளில வந்திருக்கோம். இப்போ அந்த ஒரு ரன் அவுட்டு அந்த ஒரு ஸ்டம்பிங் ஒன்று பண்ணார் பாருங்க, 0.1 செகண்ட் ப்ரோ, அது அது மில்லி செகண்டில் தான் ப்ரோ கணக்கே வரும். அது அவ்வளோ ஒரு ஸ்டம்பிங்லாம் வேற லெவல் ப்ரோ. அதெல்லாம் லைக் மைண்டு தான் ப்ரோ, அவரோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கேம் ப்ரோ. அவர் தான் ப்ரோ அடுத்த சிங்கம், அவர் தான் உள்ள அடுத்த சிங்கம். சரியான மேட்ச், சூப்பர் மேட்ச். நடக்காது, அதான் நடக்காது, அதான் முடிஞ்சிருச்சு. அவர் அடித்த ரன் தான் லைக் லாஸ்ட் 6-4 லைக் இப்படி உக்காண்டிருந்தோம். பேக்ரவுண்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பா கத்திக்கிட்டு இருந்தாங்க, கெட்ட வார்த்தையில் போச்சுரா முடிஞ்சிச்சுறான்ற மாதிரி. ரெண்டு பால் 10 ரன் வேற லெவல், ஒரு 4-6 இப்படி சரியான மேட்ச், சூப்பர் மேட்ச். தோனியை ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் ரெண்டு பால் பார்க்கவே முடியல ப்ரோ. அவர் இப்படி எப்படி உட்காந்துருந்தார் ஒரு மாதிரி, லைக் அது பார்த்தோன்னே கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருந்துச்சு. சரி ஒரு மாதிரி அப்படி ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு நம்மளுக்கு, போச்சுரா அப்படி நம்ம லாஸ்ட் ஃபைனல் அப்படின்ற மாதிரி ஒரு கில் ஃபீல் இருந்துச்சு. அவர் சொல்லலை, ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கே தெரிஞ்சிச்சு லாஸ்ட் கப்பு எடுத்தார்னா போயிடுவார் அப்படின்ற மாதிரி. சிஎஸ்கே ஃபேனாக சொல்கிறேன்னா செம ஹாப்பி, லைக் ஹாப்பிக்கு சந்தோஷப்படுற மாதிரி தான், லைக் சந்தோஷத்தை பூர்த்தி பண்ணுற மாதிரி வந்து பிரியாணி சாப்பிட்டுருக்கோம். வேற லெவல் ப்ரோ அது ஆக்சுவலி. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. மழை பெய்யும் போது நினச்சேன் மழையை சேர்த்து நம்மளை கவுத்துருமோ, நம்ம டீமை கவுத்துருமோன்ட்டு, ஏன்னா ஆல்ரெடி அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. பட் ஆனால் கடைசியில் பாய்ஸ் ஆர் பேக். ஆக்சுவலாக சென்னை 28 தான் கண்டிப்பாக சொல்லணும்னா, ஸ்டார்டிங் அந்த ஆடும் போது நல்லா இருந்தது ஆக்சுவலாக, எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருந்தேன். லாஸ்ட்டில் சுச்சுவேஷன் போகும்போது கொஞ்சம் அந்த 50-50 சான்ஸ் இருந்தது, ஆனால் கடைசியில் பாய்ஸ் மாஸ் பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இனிமேல் அவ்வளோதான் இது பேசும், அவ்வளோதான். அவ்வளோதான் மறக்க மாட்டேன், சத்தியமாக மறக்க மாட்டேன். நான் அதுவும் நான் நைட் ஆஃபீஸில் பார்த்துட்டு இருக்கேன், மறக்க மாட்டேன். நான் இப்போ இனிமேல் வீட்டு கூட போகல, ஃப்ரெண்ட் வீடு தான் போகிறேன். அப்படியே சம நாள் ஆக்சுவலாக. கண்டிப்பாக கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக, ஏன்னா இந்த மாதிரி மேட்ச் லாஸ்ட் பால் வரைக்கும் ஏதோ நம்மளுக்கு எப்பவுமே பழகப்பட்ட விஷயம் தான். அப்படி அப்போ தான் நல்லா இருக்கும் ஒரு மேட்ச். நீங்கள் வந்து நடுவிலே முடிஞ்சிச்சுன்னா மிச்ச பால்ல மிச்ச வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அது ஜாலியாக போட்டு விளையாடி கடைசி பால் வரைக்கும் அந்த ஒரு பிபி ப்ரெஷர்லாம் ஏற்றி நம்மளுக்கே ஒரு பைத்தியம் பிடிக்குது இல்லை, அப்போ அவங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்ல. அதுதான் மண்டை பிசியே நல்லா தரமான சீக்கிரம். சீரியஸாக நினச்சே பார்க்கல, இன்னுமே சென்னை ஜெயிச்சிட்டா ஓகே அப்படின்னு தான் இருக்குது, அவ்வளோதான் ப்ரோ. ஆனால் ஃபஸ்ட்டு டார்கெட் சொன்னோடனே மழை பெஞ்சே தோத்துருக்கலாம் போல் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பித்தோடனே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இருந்துச்சு. திருப்பி நடுவில் போனபோது எப்படியோ கடைசி வரைக்கும் அவ்வளோதான் ப்ரோ, ஹார்ட் அட்டாக் தான், அவ்வளோதான் ப்ரோ, வார்த்தையே இல்லை ப்ரோ, அவ்வளோதான். என்னெல்லாம் சொன்னாங்க தோனி வரும்போது ஜடேஜா அவுட் பண்ணுங்க அவுட் பண்ணுங்கனாங்க, அப்படியே லிட்டரலாக ப்ரூவ் பண்ணிட்டார் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, ரொம்ப ப்ரோ, அவ்வளோதான். 5th கப்பு மும்பைக்கு ஈக்குவலாக, அவ்வளோதான். அதுதான் நமக்கு மீட்டு, அவ்வளோதான் சிம்பிளாக. ஓகே ப்ரோ. இவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட மேட்ச் ஆடுற ஞாபகம் இருக்குங்களா, 18 பாலுக்கு 56 ரன் அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம தோத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவர் கால் முடியல, அந்த சிங்கிளில் வந்து டபுள் ஆக முடியும் அவரால். ஆனால் வந்து அந்த டைமில் அவருக்கு வந்து லெக் இன்ஜுரி இருந்தது, அது எல்லாருமே தெரியும். அதனால தான் அந்த மேட்ச்சில் இப்போ சொன்னாங்க மழை பெஞ்சுது கப்பு வந்து ஜிடி தான் கொடுப்பாங்க. நாங்கள் ஆரம்பத்து எப்போ இல்லை எப்போவுமே சிஎஸ்கே 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 மட்டும்தான் எங்களை பொறுத்தவரைக்கும். ஆமா எங்களுக்கு தமிழ் கம்பெனியில் சொல்லிட்டாங்க ஒன்னான வார்த்தை சொல்லிட்டாங்க, விவாந்து தோனி விவாந்து தோனி ஜட்டு ஆடும்போது விவாந்து தோனி விவாந்து. ஆனால் இந்த இதில் சொன்னாங்க ஜட்டு 6-4 அடிக்கும் போதெல்லாம் சொல்கிறாங்க ஜட்டுவை பத்தி போட்டேன் சாங் போடுவாங்களா கேகேஆர் மேட்ச்ல தானே. நீங்க எப்போ வந்தாலும் நாங்கள் சேப்பாக்கலாம் ப்ரோ இருப்போம். நாங்கள் சென்னை மேட்ச் ஆனால் நாங்கள் சேப்பாக்கல தான் மேட்ச் பார்ப்போம் எப்பவுமே. நாங்கள் வீட்டில் தான் இந்த ஒரு மேட்ச் தான் நாங்கள் ஆக்சுவலாக சென்னையில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு போயிலே நாங்கள் அவங்கமாக தான் பார்த்து 790 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு மழை பெய்யும் போது நேற்று 5 ஓவர் மேட்ச் நடக்கூடாதுன்னு தான் நாங்கள் வேணுமே தவிர சூப்பர் ஓவரும் வரக்கூடாது 5 ஓவர் மேட்ச் நடக்கூடாது. கண்டிப்பாக வந்து ரெண்டுமே நல்ல டீம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்தாங்க. நம்மளுதுலேயும் அவங்க விஜய் சங்கர் சாய் சுதர்ஷன், நீ சாய் சுதர்ஷன் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவல் ப்ரோ. அவருக்கு நம்ம கலாச்சம் இந்த பையன் டெப்த்துலலாம் என்ன அடிப்பான் போவான் ஒன்றுமே எனர்ஜி இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் மட்டும்தான் டிஎன்பிஎல்லில் இப்போ மேட்ச் நடக்க போகுது ஜூன் மாதம் டிஎன்பிஎல்லில் அவர் தான் ஸ்டார் பிளேயராக இருப்பார்.
கண்டிப்பா அவர் தான். நீங்க வேணா பாருங்க ஸ்டா அவரை பார்த்தாலே போயிடுவாங்க. இப்போ கிரிக்கெட் ரசிகர் எல்லாருமே அவனை கொண்டாடினாங்க. நாங்கள் நேரில் பார்த்தோம். நாங்களே ஒயின் ஷாப்ல இருந்தோம் ப்ரோ. எட்டரை மணி நாங்கள் சா புதசன் ஆடும் போதெல்லாம் பயங்கர கிளாப்ஸ் எங்களே. சிஎஸ்கே ஃபேன்லாம் இல்லை, விட தமிழ்நாடு பிளேயர் அவர் சாய் சுதர்ஷன் சரியான இன்னிங்ஸ் அது, வேற லெவல் பேட்டிங். வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி வந்து ஹர்திக் பாண்டியாவே பார்த்துன்னுக்குறாருன்னா பாருங்க எப்படி என்னாலே முடியாடா நீ எப்படின்ற மாதிரி அகமதாபாத்தில் அடிச்சா. நாங்கள் நாங்கள் இல்லுக்கு தான் பயந்துட்டு இருந்தோம். மாதிரி பார்க்க முடியாது கண்டிப்பாக பார்த்ததில்ல. இந்த மாதிரி தோனியெல்லாம் உட்காந்து மூட அவ இப்படியானாரோ இல்லையோ எங்களுக்குலாம் இல்லையோ என்னடா. ஆனால் ஜட்டு அவர் நாங்கள்லாம் ஜட்டு சேர்ந்து அவர் தூப்பாங்க நினச்சா அவர் ஜட்டு தூக்கி தூத்தினுக்குறாருன்னா. ஆனால் உண்மையிலே ப்ரோ தோனிலாம் வேற லெவல் ப்ரோ. ப்ரோ நான் பாருங்க ப்ரோ நல்லா அழுகிற வீடியோ போட்டிருக்கேன் ப்ரோ. செம்ம ஹாப்பி ப்ரோ. ஹாப்பியாக இல்லாமல் பப்ளிக்ல போலீஸ் பூச்சாலும் போறாங்க சொல்லி தரக்காச்சு இருக்கேன். செம்ம ஹாப்பி ப்ரோ. உண்மை எப்படி ப்ரோ ஹாப்பி இல்லாமல் இருக்க முடியும் எங்களால். அவரோட அவரோட கெரியர் அவர் 8 மாதத்துக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அவர் ஆடுவார நினைக்கிறேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நெக்ஸ்ட் ஐபிஎல்ல வந்து பாதியில வந்து கேப்டன்ஷிப் கொடுத்துட்டு போலாம். 2008 தான ஃபர்ஸ்ட் வர்ஸ் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சு. பிரெண்டன் மெக்லம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு இன்னிங்ஸ் ஆடுறா. அப்ப பாக்க ஆரம்பிச்சிரோ நீ மைக்கேல் ஆசி டீம் வச்சினே அந்த ஒரு 5 பேர் தான் ப்ரோ. ஸ்டீஃபன் எல்லாமே சிஎஸ்கே பிளேயர். ஸ்டீஃபன் பிளேமிங், மைக்கேல் ஆசி, டுவேன் பிராவோ அவ்வளோ க்ளோஸ். அதான் இந்த பாட்டே போட்டாங்களே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. வேற லெவல் ப்ரோ. நாங்க வேற லெவல் ப்ரோ. அடிச்சிருண்ணா. CSK.